ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம சூர்யா சாரோட ஜெய் பீம் படத்துக்கு எல்லாருமே நிறையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அது எதுக்குன்னே புரியலை ஒன்றும். அது ஏன் அவங்க படத்தை படமாக பார்க்காம ஜாதி ரீதியாக பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு ஒன்றும் புரியலை. ஜாதி ரீதியாக பார்த்து அவங்க ஜாதி அவங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரையும் வன்முறைக்கு இழுக்கிற மாதிரி தான் தெரியுது. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் ஒன்றும் புரியலை. அதனால் ஜாதியை சொல்லி சொல்லி நம்மளெல்லாம் பிரிக்க தான் பார்க்குறாங்களே தவிர மக்களை ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கல. நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது எல்லாம் ஜாதி, நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதி மச்சான், நீ என்ன ஜாதி மச்சான்னு கேட்டு வந்து போராடலை. எல்லாம் தமிழர் என்ற அடையாளத்தோடு தான் வந்தோம். அதே மாதிரி அனைவரும் தமிழர் என்ற அடையாளத்தோடு இருக்கலாமே, ஏன் ஜாதியை சொல்லி மக்களை பிரிக்கிறீங்க? சூர்யா சார் அந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்லலையே. அவர் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய கஷ்டத்தை தான் எடுத்து சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, அதை யாருக்குமே தெரியலை, அதன் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு தவிர மற்றபடி யாரையுமே புண்படுத்தும் எண்ணத்தோடு அவர் படத்தை ரிலீஸ் பண்ணலையே. அதனால் நிறையா சண்டை, சச்சரவுகள், வம்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சம்மந்த இல்லாமல் இப்போ வந்து அந்த படத்தை பற்றி பேசி ஒரு படத்தை அவரை கஷ்டப்படுத்தி அவரை புண்படுத்துகிற மாதிரியே அதெல்லாம் அவர் எடுத்தாரா, அவர் ஒரு மனுஷனோட கஷ்டத்தை சொல்லியிருக்காரா? அதனால் முதலமைச்சரே பாராட்டியிருக்காரு அந்த படத்துக்கு நல்ல படமாக இருக்குது அப்படின்னு. ஒரு மக்களோட வழியை கஷ்டத்தை தான் எடுத்து அவர் சொல்லியிருக்காரு தவிர யாரையும் புண்படுத்துகிற மாதிரி அவர் எதுவும் சொல்லலை. ஏன் மறுபடியும் அவரை போட்டுப்போம் மன்னிப்பு கேட்கணும்? அவர் மன்னிப்பு கேட்குறதுக்கு எதுவுமே இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது எல்லாம் ஜாதி, நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதி மச்சான், நீ என்ன ஜாதி மச்சான்னு கேட்டு வந்து போராடலை. எல்லாம் தமிழர் என்ற அடையாளத்தோடு தான் வந்தோம். அதே மாதிரி அனைவரும் தமிழர் என்ற அடையாளத்தோடு இருக்கலாமே, ஏன் ஜாதியை சொல்லி மக்களை பிரிக்கிறீங்க? சூர்யா சார் அந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்லலையே. அவர் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய கஷ்டத்தை தான் எடுத்து சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, அதை யாருக்குமே தெரியலை, அதன் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு தவிர மற்றபடி யாரையுமே புண்படுத்தும் எண்ணத்தோடு அவர் படத்தை ரிலீஸ் பண்ணலையே. அவர் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாருனா அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரியும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு, சென்சார் போர்டில் வந்து அவங்க அந்த படத்தில் ரிலீஸ் பண்ணுறனால யாருக்கும் கஷ்டம், எதுவும் மனசை நோக அடிக்கிற மாதிரி எதுவும் இருக்கா, யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த படத்தில் பகுதிகள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த படம் தியேட்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க செக் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஜாதி, அந்த ஜாதியை ஏன் பார்க்குறீங்க? ஒன்றுமே புரியல. ஜாதியை வச்சு ஏன் அப்படி மக்களை தனியாக பிரிக்கிறீங்க? மக்கள்னால் அந்த மக்கள் தமிழர் என்ற அடையாளத்தோடு விடுங்களே. ஜாதி ஜாதின்னு ஜாதியை சொல்லி மக்களை ஏன் பிரிச்சுக்கிறீங்க? இல்லை, நான் உங்கள்கிட்ட தெரியாமல் தான் கேட்குறேன். சப்போஸ் எங்கேயோ போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டாக்டர் என்ன ஜாதின்னு கேட்டால் அட்மிட் ஆகுறீங்க? அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஜாதி ஜாதின்னு ஜாதிட்டே கிடக்குறீங்க? அதை விட்டு முதல்ல வெளில வாங்க. ஆனால் இந்த ஜெய் பீம் படம் சம்பந்தமான பிரச்சனையில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு சூர்யா சார் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடித்து கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.